வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. என் பேர் மேரி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாமக்கல்லிருந்து வரோம். நீங்கள் எப்போ இல்லை நீங்கள் வரீங்க? 3 வருஷமாக இங்கே வந்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் யார் சொல்லி இங்கே வந்தீங்கம்மா? சிவா சொல்லி வந்துடும். இங்கே வந்ததுலேருந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ மாற்றம்? நிறைய மாற்றங்கள் ஐயா அருளால் எங்களுக்கு கிடச்சிருக்கு. பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகாது இருந்தது, கல்யாணம் ஆச்சு. ஐயாவோட அருளால் ஆசீர்வாதத்தாலையும் பையனுக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. சரிங்கம்மா. ஐயா கிட்டே வந்து நீங்கள் பேசியிருக்கீங்களாம்மா? பேசியிருக்கேன். ஐயா கிட்டே ஆசீர்வாதமும் வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு எப்படிமா இருக்கும் ஐயா கிட்ட? அது ஐயா கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறப்போ ஒரு பெரிய இன்பம், அப்படியே ஒரு ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே வரும். இங்கே வர்றது உங்களுக்கு எப்படிமா இருக்கும்? குடிலுக்கு குடிலுக்கு வர்றது நம்ம மன சுமையெல்லாம் இறக்கி ஒரு பெரிய வாரத்தை இங்கேருந்து நம்ம வச்சுட்டு நம்ம ஒரு புண்ணியத்தை தேடிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கும். ஞானிகளோட நாமம் டெய்லி சொல்லிட்டுருக்கேன் சொல்லிட்டுருக்கேன். அது சொல்லும் போது உங்களுக்கு எப்படி உணர்வீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து சொல்லி புரியறதில்ல, அனுபவித்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பக்தர்களும் அதை செஞ்சோம்னா அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். வேறு ஐயா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்காக சொல்லுங்க. அப்படி ஐயாவை நம்புங்க, குடிலுக்கு வாங்க, அன்னதானம் பண்ணுங்க, ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. எங்களுக்கு வந்து எங்கள் சிவா வந்து எங்களை அங்கே கூட்டிகிட்டு வந்தார். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது வழி துணையாக வந்து வாங்க குடிலுக்குன்னு சொல்லி கூப்பிட்றவங்க தகவலில் இங்கே வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி நல்லா பலன் பெறுங்க. சரி. உங்கள் அனுபவங்கள் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க.